கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவினுடைய சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய சீடன் கிறிஸ்துவின் மீது ஆழ நம்பிக்கையும் ஆழ விசுவாசமும் கொண்டிருக்க வேண்டும். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் தன்னை சுற்றியிருக்கின்ற மனிதர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். அல்லது தன்னை சுற்றியிருக்கின்ற நண்பர்கள், உறவுகள் அனைத்தும் இயேசு மீது கொண்ட விசுவாசத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்திற்கு, இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற அன்பிற்கு இவையெல்லாம் பக்கபலமாகவும் உதவியாகவும் இருக்குமேயானால் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி இருப்பினும் இயேசுவின் மீது கொண்ட அன்பும் விசுவாசமும் தான் முதல் படியில் நிற்க வேண்டும். நம்முடைய தேவைகளிலும் நாம் பேசுவதிலும் ஆண்டவர் சொல்கிறார், யாராவது என்னுடைய சீடனாக இருந்தால் தன் தாயையோ தந்தையையோ என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் சீடன் அல்ல. இயேசுவின் மீது கொண்ட அந்த உறவு முதன்மையாக இருக்க வேண்டும். இயேசுவை அன்பு செய்வதனால் தாயையோ தந்தையையோ வெறுத்து ஒதுக்கி கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் மத்தேயு 15:4-5 பார்த்தோமேயானால், தாயையும் தந்தையையும் மதித்து நடக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற சட்டங்களை கடுமையாக சாடுகிறார். அப்படி என்றால் அவருடைய மனதில் இருக்கின்ற விஷயம் தாயையும் தந்தையையும் மதித்து நடக்க வேண்டும். இருப்பினும் அவர் மீது கொண்ட விசுவாசத்திற்கு இவர்கள் தடையாக இருக்குமேயானால், உறவுகள் தடையாக இருக்குமேயானால் அவற்றிலிருந்து விலகி நிற்க வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய உறவுகள்தான், நம்முடைய பெற்றோர்தான், நம்முடைய நண்பர்கள்தான் நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பவர்கள், உருவாக்குபவர்கள். அந்த விசுவாசத்தை உரமேற்றி நமக்கு தேவையானதை செய்து அந்த விசுவாசத்தை நாம் எவ்வாறு பரப்ப வேண்டும் என்று நம்மை கையளித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி கடவுளின் பிரமாணிக்கமுள்ள சீடனாய் வாழ்வதுதான் இயேசுவினுடைய அழைப்பு. பல நேரங்களில் இந்த உலகத்தினுடைய போக்கில் குருக்களும் இறை மக்களும் இணைந்து விடுவது உண்டு. இயேசுவை விட்டுவிட்டு முழுமையாக உலக உறவுகளிலே மூழ்கிவிடுவதும் பல நேரங்களில் உண்டு. இயேசு இல்லாமல் உறவுகள் இல்லை, இயேசு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அவ்வாறே இந்த சீடனுடைய வாழ்வு, அவன் கடவுளின் பிரசன்னமாக இருக்கிறான். குறிப்பாக கிறிஸ்துவ மிஷனரி மறைபறிப்பாளர் என்பவர் கடவுளின் பிரசன்னமாக இருக்கிறான். தந்தையின் பிரசன்னமாக கிறிஸ்து இருந்தது போல கிறிஸ்துவின் பிரசன்னமாய் சீடன் இந்த உலகத்தில் வாழ்கிறார், மறைபறிப்பாளர் இந்த உலகத்தில் வாழ்கிறார். எனவே ஏனென்றால் அவரில் எல்லா சக்தியும் புதிந்திருக்கிறது. அவரோடு கடவுள் பயணம் செய்கிறார், அவரோடு கிறிஸ்து பயணம் செய்கிறார். அவர் தன்னுடைய மறைபரப்பு பணியை செய்கின்ற போது அவரோடு கடவுள் பயணம் செய்கிறார். எனவேதான் அவர்களுடைய பணியை தடுக்கக்கூடாது என்றும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது இறைவாக்கு. ஆண்டவரின் பாதத்தருகில் குடியிருக்கின்ற நாம் நம்முடைய
அன்பு செயல்களில் தரத்தை பார்த்து கொள்வோம். முதல் தரமானது யாருக்கு கொடுக்கிறோம்? கிறிஸ்துவுக்கா, நம்முடைய உறவுக்கா என்பதை ஆன்ம சோதனையிடுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே, நம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி. எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பல நேரங்களில் உம்மை அன்பு செய்யாமல் உம்முடைய மீது கொண்ட விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் குறைவு பெற்று உறவுகள் மீது பல அன்புகளை செலுத்துவது வழக்கமாகிவிடுகிறது. கிறிஸ்துவை மறந்துவிட்டு உறவுகளில் அன்பு செலுத்துவோமையானால் அது மனித உறவாகவும் மனித சமூக சேவையாகவே மாறிவிடுகிறது. கிறிஸ்துவோடு இருக்கின்ற போதுதான் அது கடவுளின் சேவையாக மாறுகிறது என்ற உயர்ந்த அன்பை செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.